ஹை நண்ப அந்த விபின் பிஜிஎம்ல அப்கமிங் பிஜிஎம்ஐ வின்னர் காயின் அப்படின்ற ஒரு புது காயின் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. இந்த காயினை வச்சுட்டு உங்களால் ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் ரிடீம் பண்ண முடியும். இந்த காயின் எந்த மாதிரி ஒர்க் ஆகும், இந்த காயினை வச்சுட்டு நீங்கள் என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து ரிடீம் பண்ண முடியும் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever want to be alone. I don't really ever feel at home. நெக்ஸ்ட் இந்த காயின் வந்துட்டு பப்ஜி மொபைலோட 1.8 பீட்டா அப்டேட் வந்துச்சுன்னா இந்த பீட்டா அப்டேட்டுக்கு அப்புறம் தான் இன் கேமில் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த காயினோட நேம் பிஜிஎம்ஐ வின்னர் காயின் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே அக்யூரேட் த்ரூ டோர்னமெண்ட் ரிலேட்டட் ஈவெண்ட் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காயின் வந்துட்டு ஒன்லி எக்ஸ்க்ளூசிவாக பிஜிஎம்ஐக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பப்ஜி மொபைலில் இதே மாதிரி காயின் ரிலேட்டடாக இது வரைக்கும் எந்த ஒரு ஈவெண்ட்டுமே வந்தது கிடையாது. அதனால் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கலாம் இந்த மாதிரி ஈவெண்ட் கொண்டு வருவாங்க அப்படின்னு. பப்ஜி மொபைல் இதே மாதிரி சிமிலர் காயின் ரிலேட் பண்ணி இது வரைக்கும் எந்த ஒரு ஈவெண்ட்டுமே வந்தது கிடையாது. பட் பப்ஜி மொபைல் கேஆர் வெர்ஷனில் இதே மாதிரி காயினை ரிலேட் பண்ணி ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கேஆர் ரஷ்யில் கொண்டு வந்த ஈவெண்ட்டை அனலைஸ் பண்ணி தான் நம்ம பிஜிஎம்ல இந்த காயினை வச்சுட்டு இந்த மாதிரி ஈவெண்ட் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பப்ஜி மொபைல் கேஆர் ரஷ்யன் ப்ளே பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே ஏதாச்சும் டோர்னமெண்ட் நடக்கும்போது உங்களுக்கு இன் கேமுக்கு அடி பிஎம்எஸ்சி அப்படின்ற ஒரு காயின் வந்து கொடுப்பாங்க. இதுக்கான ஏதாவது ஈவெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிஎம்எம்சி அப்படின்ற அந்த காயின் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிமிலரான காயின் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஜிஎம்ஐ வின்னர் காயின் அப்படின்ற அந்த காயினும். நெக்ஸ்ட் பப்ஜி மொபைல் கேஆர் வெர்ஷனில் இந்த பிஎம்எஸ்சி காயின் வந்து பார்த்திங்கன்னா மூணு டைப்பில் வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன் கேம் ஈவெண்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு கிளாசிக் மேட்ச்சில் ஒரு 10 எனிமியை கில் பண்ணணும், இல்லை 20 எனிமியை வந்து நீங்கள் கில் பண்ணணும், இந்த மாதிரி வந்துட்டு டாஸ்க் கொடுத்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிஎம்எஸ்சி அப்படின்னு அந்த காயின் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிடீம் கோடு மூலமாக இந்த பிஎம்எஸ்சி காயின் வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக பப்ஜி மொபைல் கேஆர் வெர்ஷனில் ரிடீம் கோடுக்கான ஒரு வெப்சைட் இருக்கலாம். அந்த வெப்சைட்டில் போயிட்டு இவங்க கொடுக்குற அந்த ரிடீம் கோடை நீங்கள் அங்கே பேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரிடீம் கோடுக்கு எவ்வளோ காயின்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த காயின்ஸ் உங்களோட இன் கேம் மேலுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் கலெக்ட் பண்ணால் மட்டும் போதும். ஆக்சுவலாக பிஜிஎம்ல கூட இப்போ லேட்டஸ்ட்டாக ரிடீம் கோடு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்ல இந்த வின்னர் காயின் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிடீம் கோடு வெப்சைட் மூலமாக கூட உங்களுக்கு இந்த பிஜிஎம்ஐ வின்னர் காயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஜிஎம்ல இந்த ரிடீம் கோடு வெப்சைட் கிரியேட் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. பட் இது வரைக்கும் எந்த ஒரு ரிடீம் கோடுமே அவங்க கொடுக்கல. பாபம் இப்போ தான் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பப்ஜி மொபைல் கேர் வச்சுன்னா அந்த டோர்னமெண்ட்ஸ் நடக்கும்போது அந்த லைவ் ஸ்ட்ரீமெல்லாம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரியும் காயின்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. இந்த மாதிரி தான் பப்ஜி மொபைல் கேர் வச்சில் பிஎம்எஸ்சி காயின் கலெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஹோப் இதே மாதிரி சிமிலரான ஈவெண்ட் தான் பிஜிஎம்ஐக்கும் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, பப்ஜி மொபைல் கேர் வச்சில் இந்த பிஎம்எஸ்சி காயினை வச்சுட்டு என்னென்ன ரிவார்ட்ஸ் ரெடீம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோன் கேட்ஸ் மெடல் கொடுத்துருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இது பிஜிஎம்ஐக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பிஜிஎம்ஐக்கு இந்த டோன் கேட்ஸ் மெடல் வந்து கிடையாது. இதுக்கு பதிலாக கிளாசிக்கோட கூப்பன் இல்லை ப்ரீமியம் கூப்பன் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெர்மனெண்ட்டான பேரஷூட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு டிஷர்ட்டாக இல்லை வந்துட்டு ஒரு அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே டைம் லிமிட்டடான ஏகப்பட்ட லெஜெண்டரி அவுட்ஃபிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. கிளாசிக்கோட ஸ்கிராப் கொடுத்துருந்தாங்க, சப்ளை ஸ்கிராப் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்க இந்த பிஎம்எஸ்சி காயினை வச்சுட்டு ரிடீம் பண்ணுற மாதிரி பப்ஜி மொபைல் கேர் வெர்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ பப்ஜி மொபைல் கேர் வெர்ஷனில் பிஎம்எஸ்சி காயினுக்கான ஈவென்ட் 2-3 டைம் வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கிரியேட் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பப்ஜி மொபைல் கேர் வெர்ஷனில் ஏதாவது ஸ்பெஷல் கிரியேட் வந்துச்சு அப்படின்னா அந்த கிரியேட்டை வந்துட்டு நீங்கள் இந்த காயினை கொடுத்து ரிடீம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்குள்ளாடி ஏகப்பட்ட லெஜெண்டரி அவுட்ஃபிட், அப்கிரேடபிள் ஸ்கின், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிஎம்எஸ்சி காயினை மாதிரி தான் வந்துட்டு இந்த பிஜிஎம்ஐ வின்னர் காயினும் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை தவிர வந்துட்டு இந்த காயினுக்கும் போனஸ் சேலஞ்சுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் வந்து கிடையாது. ஸோ இந்த பிஜிஎம்ஐ வின்னர் காயினில் என்னென்ன ரிவார்ட்ஸ் ரிடீம் பண்ணுற மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க, அப்புறம் போனஸ் சேலஞ்ச் எப்போ பிஜிஎம்ஐக்கு கொண்டு வருவாங்க, இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. ஆக்சுவலாக பிஜிஎம்ஐக்கு போனஸ் சேலஞ்ச் எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னா எந்த ஒரு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷனுமே வந்து கிடையாது. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்துட்டு பிஜிஎம்மோட அந்த Q&A நடந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து கேட்டிருந்தாங்க போனஸ் சேலஞ்ச் வந்துட்டு எப்போ பிஜிஎம்ஐக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு. பிஜிஎம்ல போனஸ் சேலஞ்ச் கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி எந்த ஒரு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் ரிலீஸ் டேட்டு எந்த சீசனில் கொண்டு வருவாங்க அப்படின்னா எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே வந்து கிடையாது. இதை பற்றி ஏதாவது அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நண்பா வந்து இந்த பிஜிஎம்ஐ வின்னர் காயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதோட கான்செப்ட் எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.